அண்மையில் ஒன்றிய அரசின் சார்பில் நிவாரணப் பணிகளை பார்வையிடுவதற்கும் மீட்பு பணிகளை பார்வையிடுவதற்கும் டெல்லியிலிருந்து வந்திருந்த அலுவலர் குழு அதனுடைய தலைவர் ஒரு பேட்டியில் தமிழ்நாடு அரசு மிக சிறப்பாக மீட்பு பணிகளை கையாண்டிருக்கிறது, மிக சிறப்பான வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது, அதேபோல் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் மருத்துவ முகாம்கள் போன்ற பல்வேறு பணிகள் மிக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால் பெரிய அளவிலான பாதிப்புகளும் தொற்றுகளும் இல்லை என்று கருத்துக்களை தெரிவித்து சென்றிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இந்த முகாம்கள் இதுவரை 16,516 முகாம்கள் ஒரு புதிய வரலாறை படைத்திருக்கிறது. இன்றைக்கு சென்னையில் வேளச்சேரியில் தொடங்கப்படுவதன் மூலம் சட்டாரக்குறைய 3,000 முகாம்கள் இன்று தொடங்கி வைத்திருக்கிறோம். இந்த முகாமை பொறுத்தவரை எல்லா முகாம்களிலும் 9 மாதம் தொடங்கி 15 வயது வரையிலான இளம் சிறார்களுக்கு ரூபெல்லா தடுப்பூசி போடும் பணி கடந்த வாரம் தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த பணியை பொறுத்தவரை குறிப்பாக இந்த 4 மாவட்டங்களில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு உள்ளான பகுதிகளில் இந்த இளம்சிறார்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டது. அந்த வகையில் இன்றைக்கு நடைபெறுகிற இந்த மழைக்கால சிறப்பு முகாம்களிலும் இந்த தடுப்பூசிகள் போடும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது வெள்ளம் பாதித்த பகுதிகளில் அவரவர்களுடைய வீடுகளில் இருக்கிற மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, சம்ப் என்று சொல்லக்கூடிய அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் போன்ற அந்த நீர்நிலைகளை தூய்மைப்படுத்தி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற வகையில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் இன்று சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களில் நடத்தப்படுகிற மருத்துவ முகாம்களில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவைப்படுபவர்கள் அனைவருக்கும் 1/2 கிலோ ப்ளீச்சிங் பவுடரும் தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது இங்கேயும் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக நேற்றைக்கு நான் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறேன். கொரோனா என்பது 2019 இறுதியில் தொடங்கி அது பல்வேறு வகைகளிலான உருமாற்றங்களை தொடர்ந்து பெற்று வந்தது. நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு வசதியாக 98% மேலானவர்களுக்கு 3 வகை தடுப்பூசியும் போட்டு இன்றைக்கு தமிழக மக்களிடையே நோய் எதிர்ப்பு சக்தி என்பது கூடுதலாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் இது போன்ற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த கொரோனாவின் உருமாற்றம் என்பது தொடர்ச்சியாக பல வகைகளில் வந்து சென்று கொண்டிருக்கிறது. கொரோனா என்றும், ஆல்பா என்றும், பீட்டா என்றும், டெல்டா என்றும், டெல்டா பிளஸ் என்றும், கம்மா என்றும், கப்பா என்றும், ஒமிக்ரான் என்றும், ஒமிக்ரானில் ஒரு 20-30 வகைகள் என்றும் கூட பல்வேறு வகைகளில் இந்த உருமாற்றங்கள் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கடந்த 1 வாரத்திற்கு மேலாக சிங்கப்பூரில் நிறைய பேருக்கு இந்த உருமாறிய கொரோனா தொற்று பரவல் இருப்பது அறியப்பட்டது. உடனடியாக சிங்கப்பூரில் இருக்கிற நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் அந்த அமைப்பில் பணியாற்றுகிற மருத்துவர்களோடு நாங்கள் தொடர்பு கொண்டு பேசினோம். இது எந்த வகையிலான பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று அவர்களிடத்தில் கேட்டபோது அவர்கள் சொன்ன தகவல்,
ஒரு பாசிட்டிவான ஒரு நோயாளி 3 அல்லது 4 நாட்களில் நெகட்டிவ் ஆகி விடுகிறது. இது இருமல் மற்றும் சளி ஆகிய இரு உபாதைகள் மட்டுமே இதனால் ஏற்படுகிறது. இது ஒரு வகையான ஃப்ளூ என்கின்ற வகையில் நேற்றைக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.